விரைவு செய்திகள். தமிழகத்தில் கொரோனா கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய சூழல் தற்போது ஏற்படவில்லை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 250 பேர் ரத்த தானம் வழங்கும் முகாமினை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மற்றும் சேகர்பாபு ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மா சுப்பிரமணியன், தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் இதுகுறித்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் மயிலாப்பூர் லஸ்கார்னர் சந்திப்பில் நாளை 50,000 பேருக்கு முகக்கவசங்கள் வழங்கப்பட இருப்பதாகவும் அவர் கூறினார். ஓய்வூதியதாரர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று புதுச்சேரியில் நடைபெற்றது. ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான நலத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சென்னை மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 300 மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஓய்வூதிய தொகை கொள்கை சீர்திருத்தங்கள், வருமான வரி விவரங்கள் உள்ளிட்டவை குறித்து கலந்து கொண்டவர்களுக்கு அதிகாரிகளால் எடுத்துரைக்கப்பட்டது. கடற்கரை பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் கடலோர பாதுகாப்பு படை மற்றும் புதுச்சேரி காவல்துறையினர் இணைந்து பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த பாதுகாப்பு ஒத்திகையில் கடல் வழியாக புதிய நபர்கள் மற்றும் புதிய படகுகள் வருவதை கண்காணிக்கும் பயிற்சிகளை புதுச்சேரி காவல்துறையினருக்கும் கடலோர பாதுகாப்பு படையினருக்கும் வழங்கப்பட்டது. இன்று தொடங்கி நாளை வரை இந்த பாதுகாப்பு ஒத்திகைகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் திருக்குற்றாலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் தர்மச்சக்கர ஞானபீடத்தில் அமாவாசையை முன்னிட்டு உலக நன்மை கருதி மழை வேண்டி சிறப்பு வருணஜபம் நடைபெற்றது. முத்தமிழுக்கும் இலக்கணம் வகுத்துள்ள பொதுகை முனி எனப்படும் அகத்தியருக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இவ்விழாவை ஸ்ரீ முத்துக்குமார சுவாமிகள் நடத்தி வைத்தார். இவ்விழாவில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு அகத்தியரை வழிபட்டனர். நிகழ்ச்சியின் நிறைவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்வழிபாட்டின் மூலம் அப்பகுதியில் மழை பெய்தது குறிப்பிடத்தக்கது. மாவட்ட தொழில் மையம் சார்பில் ஏற்றுமதி பங்குதாரர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் இன்று மதுரையில் நடைபெற்றது. மத்திய அரசின் வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் ஏற்றுமதி மையமாக மேம்படுத்துவதற்கு தேர்வு செய்துள்ள 75 மாவட்டங்களில் மதுரை மாவட்டமும் ஒன்றாக தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அனீஷேகர், தமிழகத்தில் தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தி உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது என்றும், உலக அளவில் இந்தியா பொருளாதார வளர்ச்சியின் தமிழகம் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது என்றும் அவர் தெரிவித்தார்.